உயர் வரு உயர் நலமுடைய துயரரு சுடரடியாம் திருவாய்மொழி. திருவாய்மொழி உயிர்களை இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு உற்ற துணையாக இருக்கும். இறைவனுடைய திருவடி மட்டும்தான் உயிர்களுக்கு உன்னத பதத்தை கொடுத்து பிறவி பெருங்கடலை நீந்தச் செய்து மிக உயர்ந்த பதத்தை அடைய செய்யும். இல்லைனாலும் அவனுடைய அடியார் என்கின்ற ஒப்பற்ற பதத்தை தரவல்லது அவனுடைய திருவடி தானா. அப்ப இந்த உயிர்கள் அவனுடைய திருவடியை ஞானமாக சுடராக இருக்கக்கூடிய திருவடியை பற்றுவதற்கு உற்ற துணை செய்வது எதுனா திருவாய்மொழி. அதனாலதான் திருவாய்மொழியே துயரரு சுடரடியாக கருதப்படுகிறது. தினம் ஒரு திருவாய்மொழி நம்முடைய சிந்தனை. இன்றைய திருவாய்மொழி 2:10 9 திருவாய்மொழியில 8 பாசுரம். பொதுவாக ஒவ்வொரு திருவாய்மொழியில 8 பாசுரத்துக்குமே தனியாக ஒரு சிறப்பு இருக்கும். ஞானத்தினுடைய சாரம் 8 பாசுரத்தில் இருக்கும். ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் 8 பாசுரத்தை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா அது இயற்கையாகவே அந்த பாசுரம் அப்படி அமையுமா, இல்லை இறைநிலையே அந்த பாசுரத்தை அப்படி அமைத்து வெளிவிடுமான்னு தெரியல. ஆனால் 8 பாசுரம் என்பது ரொம்ப நுட்பமாக ரொம்ப எளிமையான ஞானத்தினுடைய திறவுகோல் போல ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் 8 பாசுரம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. சரி, இதில் அந்த 8 பாசுரம் என்ன, ஆழ்வார் என்ன இந்த பாசுரத்தில் சொல்றார் அப்படின்னா, எக்காலத்தும் எந்தையாய் என்னுள் மண்ணில் மற்று எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன் மிக்கார் வேத விமல விழுங்கும் என் அக்காரக்கணியே உன்னை யானே. பாசுரம் பாடும்போதே அர்த்தம் புரிஞ்சிடுது. உன்னை நான் ஒரு விஷயம் கூட வேண்ட மாட்டேன். எப்போ அப்படின்னா, உன்னுடைய திருவருள் எனக்குள்ள வந்து அப்படியே நிலைத்து நிலைத்து அப்படியே உள்ள தங்கிட்டா போதுமா. ஓடி ஓடி நாம இந்த அறிவாலோ அல்லது உணர்வாலோ இறைவனை தேடுவது என்பது எல்லாரும் செய்கின்ற முயற்சி. ஆனால் இறைவனுடைய திருவருள் யாரை எப்போ பற்றுன்னு தெரியாது. அப்படி இறைவனுடைய திருவருள் பற்றும்போது தான் உண்மையாகவே அந்த உயிருக்கு உற்ற துணையான அவனுடைய திருவடியை பற்றுகின்ற அந்த பதம் கிடைக்கும். அப்போ நுட்பம் என்ன அப்படின்னா, நம்முடைய அறிவால் அவனை தேடுவதோ அவனை பற்றுவதோ என்பது நாம் செய்கின்ற முயற்சி. ஆனால் உண்மையான பலன் என்பது இறைவனுடைய திருவருள் நம்மை வந்து பற்ற வேண்டும். அவன் பார்வை நம் மீது விழணும். கோயில் கூட போனோம்னா நிறைய பேர் சொல்லுவோம், நான் சாமியை நல்லா தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு. நீ ஒன்றும் பார்த்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. இறைவனுடைய தரிசனம் நம் மீது விழாதா என்று இயங்குகின்ற அந்த ஆழ்வார்களுடைய சிந்தனை தான் ஒவ்வொருத்தருக்கும் கோயிலுக்குள்ள சாமியை வேண்டும் போது என்ன வேண்டும் நினைக்கணும். இறைவா, உன்னை நோக்கி நான் வந்துட்டேன், உன்னுடைய திருவருள் உன்னுடைய பார்வை என் மீது விழாதான்னு ஒரு ஏக்க வேண்டுமா. இறைவனிடம் என்ன வேண்டணும், பக்தியோடு இறைவனுடைய திருவருள் அவனுடைய பார்வை நம் மீது விழாதா, நீ எனக்குள்ள விழுந்துவது மட்டும் இல்லை எனக்குள்ள வந்து விலகாம எனக்குள்ளே நிற்க மாட்டாயா என்று வேண்டுகின்ற இந்த பாசுரத்தினுடைய பொருள் அப்படியே வரி வரியா பார்த்தோம்னா, எக்காலத்தும் எந்த காலத்திலும், எக்காலத்தும் அது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா, இறந்த பிறகு எனக்கு என்ன வேணும், சொர்க்கமா நரகமா அதெல்லாம் எனக்கு வேண்டே வேணாம். முன்னாடி பாச சொல்லிட்டார், எனக்கு தேவை உன்னுடைய திருவடியை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கக்கூடிய உன் அருள் தான் அப்படின்பாரு. இப்ப அந்த மாதிரி எக்காலத்தும் அது இறந்த காலமா எதிர்காலமா வருங்காலமா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எந்தையாய் என்னுடைய உயிருக்கு உற்ற துணைவனாய், உடலுக்கு உற்ற துணையாக இருப்பது தாய், இந்த உயிருக்கு அறிவுக்கு உணர்வுக்கு உணர்வாக நிற்பது யார் அப்படின்னா, என் தந்தையாய். அறிவுக்கு அறிவாய், உயிருக்கு உணர்வாய், அப்படி என் தந்தையாய் என்னுள் எனக்குள்ளே என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே என்னுடைய உயிருக்குள்ளே மண்ணில் விலகாம அப்படியே நின்றுட்டினா அங்கே தங்கணுமா. எக்காலத்தும் எந்த காலத்திலும் என்னுடைய தந்தையாக உயிரின் உயிராக அறிவுக்கு அறிவாக எனக்குள்ளே வந்து நீ நிற்பாயானால் தங்கி விடுவாயானால் நிலை பெறுவாயானால் நீடித்து நிற்பாயானால் மண்ணில் மற்று, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், மற்று எக்காலத்திலும் யான் எதுவுமே எனக்கு வேணாங்க, எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன், அதுக்கப்புறம் வேண்டுவதற்கு எனக்கு எதுவுமே இல்லை. சொர்க்கம் வேணாம் நரகம் வேணாம் மறுமை வேணாம் இம்மை வேணாம் பிறவி வேணுமா வேணாம் எதை பற்றி எனக்கு அவை எதையுமே கேட்க மாட்டேன்.
எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன். அதுக்கப்புறம் தேட வேண்டியது வேண்ட வேண்டியது என்ன இருக்கு? இல்லாமல் இறையருளே தன்னை பற்றிய பிறகு இனி வேண்டுவதற்கு யாதுமே இல்லை. உன்னுடைய இறையருள் எப்படி இருக்கு, திருவருள் எப்படி இருக்கு அப்படின்னா அடுத்த வரியில சொல்றாரு, மிக்கார் எந்த விதத்திலும் ஒப்பிடுவதற்கே முடியாத அளவுக்கு மிக உயர்ந்தவர் அவனுடைய திருவடியை பற்றிய அந்த அடியார்களாம். மிக்கார் வேதத்தை முழுவதுமாக உணர்ந்ததனால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தகைய பலனை, அத்தகைய பதத்தை அடைந்த மிக்கார் அவனுடைய அடியார். விமலர் சிறிது கூட குற்றமே இல்லாதவர் அவனுடைய அடியாராம். காரணம் என்ன? விழுங்கும் உன்னுடைய திருவருளை அவருக்கு உள்ள அப்படியே முழுசா அப்படியே பிடிச்சிட்டே இருக்காங்களாம். மனம் மொழி மெய்களால் அவனையே சதா நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய அடியார் யார்னா மிக்கார். அவனுக்கு எந்த விதமான ஒப்பிடோ அவனை விட மேம்பட்டவர் யாருமே இல்லையா? வேதத்தின் சாரத்தை உணர்ந்தவனுடைய தன்மையாகவே மாறிடுவாராம். விமலர் அவனுடைய மனதில் எந்த குற்றமும் இருக்காது. அப்ப உண்மையான அறம்னா என்ன? வள்ளுவர் சொல்லுவார், மனத்துக்கண் மாசிலனாதல். ஆழ்வார் சொல்லுவார், மனநக மலமர மலர் விசை எழுதரும் என்ன நுணர் அல விலன் அப்படிம்பாரு. அப்படி இப்படி விமலனாக மனதுக்குள்ள குற்றம் இல்லாதவனாக வேதத்தின் தன்மையின் சாரத்தை உணர்ந்தவனாக எந்த விதத்திற்கும் ஒப்பிட முடியாத மிக உயர்ந்தவனாக கருதப்படுகின்ற அவனுடைய அடியார் என்ன பண்றாங்கன்னா, இவனுடைய திருவருளை அப்படியே உள்ள மனதால் அப்படியே உள்ள புடிச்சு வச்சுட்டு இருக்காங்களா? விழுங்கும். அப்படி உள்ளே இவனுடைய அடியாரால் உள்ளே விழுங்கி உள்ள வச்சுட்டு இருக்குது என்ன அப்படின்னா, இவனுடைய திருவருள். அந்த திருவருள் எப்படி இருக்குன்னா, அக்காரக்கணியே கரும்பு பாகுல தேந்தி எடுக்கப்பட்ட அந்த பழத்தின் சுவையாம் பஞ்சாமிரதம். ஏற்கனவே பழத்தின் சுவை இப்படி தேனில் சுவைத்தெடுத்து அப்படி மூழ்கெடுத்து எடுத்த பழம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சுவை இறைவனுடைய திருவருள். அதை அவர்கள் மனதுக்குள்ளே விழுங்கு அப்படியே உள்ளே வச்சிருந்ததுனால அந்த அடியவனுடைய பதம் என்னென்னா, மிக்கார் அவருக்கு எந்த விதமான ஒப்பீடு யாருமே இல்லை. அடியவருக்கு ஒப்பீடு அடியவர் தான், வேற ஒருத்தர் இல்லை. வேதத்தினுடைய உயர்ந்த தன்மை என்னவோ அந்த தன்மையை அடைந்தவர்கள், மனதில் எல்லா குற்றத்தையும் நீக்கியவர்கள் விமர. காரணம் என்னன்னா, உன்னுடைய இறையருளை தனக்கு உள்ளே பெற்று அதை அப்படியே நிலையாக பிடித்து கொண்டிருப்பவர்களாம். அப்படிப்பட்ட இறையருள் எனக்குள்ள வந்து தங்க வேண்டும் என்று வேண்டுகிறதுதான் உன்னை யானே. அப்படிதான் உன்னுடைய இரு திருவருள் இறையருள் எனக்குள்ள வந்து தங்கிட்டா நான் ஏன் வேற எதை கேட்க போறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப இறைவனுடைய திருவருள் தான் என்னை பற்ற முடியே, நாம போய் அவனை பற்ற முடியுமா அப்படின்னா, நான் பற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் தப்பில்லை, ஆனா இறைவனுடைய திருவருள் எனக்கு கிடைச்சதுன்னா அதுதான் மிகப்பெரிய பாக்கியமா. இதே கருத்தை வலியுறுத்துகின்ற கம்பராமாயணத்துல கம்பனுடைய ஒரு பாடல், விராதன் வதைப்படலத்துல விராதனுக்கு சாபம் நீங்கி தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராமரை பத்தி இறைவனை பத்தி இப்படியே பாடுவோம். ஆவணம் என்ன பாடுவோம் அப்படின்னா, புறம் காண வெளியில போய் சாமி கும்பிடுறாங்க, வெளியில் போய் கோயிலில் போய் இறைநிலையை பார்த்து பார்த்து புறத்தில் சாமி கும்பிட்றான் அவனும் சரி, அகம் காண தனக்கு உள்ளே இறை உணர்வு இறை உணர்வு என்று உள்ளே தேடுகின்ற சித்தர்கள் இல்லை தத்துவத்தின் வழியாக தேடுகின்ற ஞானிகள். அப்போ வெளியில் தேடினாலும் சரி உள்ளே தேடினாலும் சரி தேடுறதுக்கு என்ன வேணும்னா, இந்த மனம் தான் தனது என்கின்ற அகங்காரம் ஆணவத்தை எல்லாத்தையும் விட்டு இறைவா உன்னுடைய திருவருள் என்னை பற்றாதா என்று வேண்டுகின்ற அந்த உன்னத மனநிலை தான். இன்னைக்கு நிறைய பேர் தத்துவ ஞானத்தால அறிவால தேடுகின்றவர்களுக்கு எதை துறக்கணும், ஆணவம் அகங்காரத்தை. ஆனா உண்மையிலே இப்படி தத்துவத்தில் தேடுகிறவர்களுக்கு அவளை அறியாமையே அவர்களுக்குள்ள வளர்கின்ற மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, ஆணவம் அகங்காரம் தானா தலைக்கு ஏறும். மனதினுடைய தன்மையை இறக்க செய்து அது இல்லாமல் செய்து இறைநிலையில் ஒடுங்குவதற்கான அந்த உபாயம், அந்த உபாயம் நீ புறத்துல கோயிலில் போய் தேடினாலும் சரி அகத்துக்குள்ள தேடுறதனுடைய அடிப்படை என்னன்னா, தான் தனது என்கின்ற அகங்காரம் மமகாரம் விடணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தனக்குள்ள தேடும் போது இந்த அகங்காரை மமகாரத்தை நல்லா கொழுந்து விட்டு எரிய விட்டு தான் தனதுங்கிற அகங்காரத்தை நல்லா வளர்த்துக்கிறாங்க. கேட்டா மன வளக்கலை, மனதை வலிமைப்படுத்துகின்ற கலையாக மாத்திக்கிறாங்க. அப்படி அகத்துக்குள்ள நீ ஓடி ஓடி தேடி உன்னுடைய அறிவை கொண்டு கஷ்டப்பட்டு தேடினாலும் புறத்துல எங்க பார்க்குற இடமெல்லாம் இறைநிலை என்று தேடினாலும் என்ன நீ தேடினாலும் அவனுடைய திருவருள் உன்னை பற்றாத வரைக்கும் உன்னுடைய தேடல் ஓயப்போவதில்லை. அப்ப ஆழ்வார் சொல்றாரு, அப்ப உன்னுடைய திருவருள் எனக்குள்ள வந்து என்னை பற்றி எனக்குள்ள தங்குமாயின் இனி நான் என்ன வேண்டணும், வேண்டவே மாட்டேன். காரணம் என்னன்னா, அப்படி உன்னுடைய திருவருள் எவருக்குள்ள தங்கியதோ அந்த அடியார் மிக்கார் எந்த விதமான ஒப்பீடும் இல்லாத உயர்ந்தவர், வேதத்தின் சாரத்தை உணர்ந்தவருக்கு ஒப்பானவர், சற்றும் மனதுக்குள்ளே குற்றமே இல்லாதவர். குலசேகர ஆழ்வார் ஒரு பாசத்தை சொல்லுவார், அவனடியார் அது செய்யார் அப்படின்னு.
அப்படிப்பட்ட அடியாராக மாற்றுவது எதுனா அக்கார கனியே, அப்படியே வெள்ளப்பாக தேர்ந்தெடுத்த கனியின் சுவைமிக்க உன்னுடைய திருவருளே அத்தகைய தன்மையானது. அந்த திருவருளே என்னுடைய உயிரை பற்றி எனக்குள்ளே தங்கும் அந்த நிலை வருமாயின் நான் உன்னிடம் வேண்டுவது யாதுமில்லை. அவ்வாறு தங்காதவரை உன்னிடம் யான் வேண்டுவது என்ன அப்படின்னா, உன்னுடைய திருவருள் என்னை பற்றுவதற்கு துணை செய்வாயாக, உன் அடியாராக என்னை மாற்றுவாயாக, இந்த உணர்வு உன்னை பற்றி உன் அடியாராக மாற்றுவதற்கான வழியை தருவாயா என்று வேண்டுகின்ற இந்த பாசுரம்தான் ஆழ்வார் நமக்கு தருகின்ற பக்தியின் சாரம். கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்றதோ சாமியை தரிசனம் பண்ணுறதோ இல்லை, கடவுளினுடைய பார்வை நம் மீது விட வேண்டும் என்று வேண்டுகின்ற அந்த ஆழ்வாரின் சிந்தனை தான் வேதத்தின் சாரம். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை சிறப்பித்து கூறுகின்ற ஒரு தனியன் நாதமுனிகள் வழங்கியது. அந்த தனியன் பக்தாம்புதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோப நிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். இப்படிப்பட்ட பாசுரங்களையெல்லாம் பாமரனுக்கும் கொண்டு சேர்த்த இராமானுஜ திருவடிகளை மனதால் போற்றி மகிழ்வோம். அந்த இராமானுஜரை போற்றும் ஒரு தனியன் ஏ இந்த பெருங்கீர்த்தி இராமானுஜன் முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்கிடுவேன் மனத்தால் ஆய்ந்த சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரித்திடவே பேராத உள்ளம்தா.